வணக்கம், என் பெயர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக நிறைய நண்பர்களுக்கு வந்து ஜோதிட விளக்கம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு வரோம். இதனால் நிறைய நண்பர்கள் வந்து படித்து பயனடைகிறார்கள். நிறைய பேர் வந்து ஜாதகம் படித்தும் பலன் சொல்ல தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அக்ஷய லக்ன பத்ததியோட வகுப்பு, இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த அக்ஷய லக்ன பத்ததியோட வகுப்பு வந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும். படிக்க விரும்பும் நண்பர்கள் வந்து கண்டிப்பாக படித்து பயனடையவும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதை மூலமாக நம்ம பயணம் பண்ணுற நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, என்னோட நேரத்துக்கு நல்லா இருக்குதா, என்னோடய டைமுக்கு இன்றைக்கி நான் கொடுக்கலாமா, என்னோடய ஜாதகம் அதை அனுமதிக்குமா, நான் கொடுக்குற பணம் எனக்கு திருப்பி வருமா, அதில் எனக்கு ஒரு லாபத்துக்கு விட ரெண்டு லாபம் அதிகமாக தருமா கேட்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. இது பணம் கொடுக்கறது இல்லை, வாழ்க்கையானாலும் சரி தொழிலானாலும் சரி நண்பர்கள் ஜோதிடத்தின் மூலமாக தான் பயணம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. இப்போ நம்ம அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக இதை வந்து எளிமையாக படிக்கவும் பார்த்து தெரிந்து கொள்ளவும் நண்பர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த ஜாதகுடைய கேள்வி வந்து மறுமணம் பற்றிய கேள்வி. ஜாதகிக்கு 28 வயதாகிறது. ஜாதகிக்கு முதல் திருமணம் முடிந்து முடிவு பிரச்சனையாகி இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான காலகட்டத்தில் தான் நமக்கு வந்திருக்கிறாங்க. ஜாதகிக்கு 10 வயதில் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. ஏன் இந்த ஜாதகிக்கு முதல் திருமணம் தடைபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இந்த ஜாதகிக்கு எங்கேன்னு இருக்குது. அப்போது இந்த கேட்டை நட்சத்திர அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறான்னா, அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. இவங்க திருமணத்திற்கு 2-3 காலமாகவே பார்த்துட்டுருக்காங்க, சரியாக அமையவில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. இப்போ இவங்களுக்கு திருமணத்திற்கு, 2ஆம் திருமணத்திற்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறதையும் சொன்னோம் நம்ம. அப்போது இந்த ஜாதகிக்கு இப்போ D9 அப்படிங்கிறது இந்த இடத்துல ALPலேருந்து 2ஆம் இடத்துல வந்து D9 இயங்கின்னு இருக்கு. லக்னா அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் வந்து 6ஆம் வீட்டிற்கும் அதிபதின்னு சொல்லலாம். அப்போ இந்த செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்ததுனால ஜாதகிக்கு முதல் திருமணம் பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருந்தது. அதேமாரி 7ஆம் இடத்துல சந்திரனும் 9ஆம் இடத்துல சுக்கிரனும் ரெண்டு பேரும் மாற்றி அமர்ந்திருக்கிறாங்க தன்னோட ராசி கட்டத்தில். அப்போ அதுவும் ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு விரயாதிபதி, முதல் திருமணம் விரயத்திற்குண்டான பரிவர்த்தனை மூலமாக விரயத்திற்குண்டான ஒரு காலகட்டமாகவே இந்த ஜாதகருக்கு இருந்து வந்தது. இப்போ இந்த ஜாதகிக்கு திருமணத்திற்குண்டான ஒரு காலகட்டம். கடந்த 2 வருடமாகவே ஜாதகத்தை பார்த்து வந்துட்டுருக்காங்க, நல்ல ஒரு பையனை பார்த்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் நவம்பர் மாதம் இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஜாதகிக்கு நம்ம பலனாகவே சொன்னோம். ஏன்னா 2ஆவது திருமணத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி நமக்கு வந்து சம்மந்தப்படணும். ஏன்னா அஷ்டமாதிபதிங்கிறவர் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி தான். அப்போ அந்த புதன் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறவர் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கோச்சார கிரகங்கள் சம்மந்தப்படும் போது இந்த ஜாதகிக்கு திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் சொன்னோம். ஏன்னா இந்த ஜாதகத்தில் தற்போது 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து 5ஆம் வீட்டில் கோச்சார குரு அமர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது, 6ஆம் வீட்டிற்கு வரும்போது தன்னோட 2ஆம் வீட்டிற்கு பார்வை கொடுப்பார் 9ஆம் பார்வையால். அப்போது இந்த ஜாதகிக்கு திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத அந்த ஜாதகிட்ட சொன்னோம். இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ரொம்ப எளிமையாக பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் முடியும். படித்த நண்பர்களுக்கு தெரியும், ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் பலன் எடுக்கிறதுக்கு தயங்குறவங்க கண்டிப்பாக அக்ஷய லக்ன பத்ததியோட அடிப்படை வகுப்பில் கலந்து கொண்டு நீங்களும் பங்கு பெற்று பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.